Now let us study about the optics. First of all, what do you mean optics? Or what are we learned from the optics? So optics is one of the branch of the physics. It is the main branch of the physics, which it deals with and study about the light and its properties. So the study about the light is called the optics. So optics is the one of the branch of the physics. So higher class la neenga padikkumbodhu after 10th neenga 10th mudichu நெக்ஸ்ட் இயர் 11th வந்து ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் படிப்பீங்க ஒவ்வொரு யூனிட்டுமே. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து காலேஜ் லெவலில் படிச்சிங்க அப்படின்னா மெக்கானிக்ஸு, ஆப்டிக்ஸு, மேக்னட்டிசம், எலக்ட்ரோ டைனமிக்ஸு, எலக்ட்ரோ மேக்னட்டிசம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னு இப்படி நிறையா ஃபிசிக்ஸில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய புக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த ஆப்டிக்ஸில் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ அப்போ ஆப்டிக்ஸ்ன்றது ஒரு மெயின் பிரான்ச் ஆஃப் த ஃபிசிக்ஸ். ஸோ அதில் நம்ம படிக்க போகிறது லைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும், லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் வந்து என்ன பண்ணோம், ஒரு எனர்ஜியை ஃபார்ம் பண்ணு சொல்லலாம். ஹவு டு லைட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, லைட் வந்து எப்படி வந்து ஒரு எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, லைட் எப்படி ட்ராவல் ஆகுது, என்ன பேட்டர்னில் ட்ராவல் ஆகுது, என்ன பேட்டர்னில் மூவ் ஆகுது ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ லைட்டை வந்து டியூவல் கேரக்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டியூவல் கேரக்டர் அப்படின்னா, லைட் சம்டைம் பிஹேவ் அஸ் எ பார்ட்டிகல், சம்டைம் பிஹேவ் அஸ் எ வேவ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லைட் என்ன பண்ணும், வேவாகவும் பிஹேவ் பண்ணும், பார்ட்டிகல்ஸாகவும் பிஹேவ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அப்போ உலகத்திலே வந்து ரெண்டு நேச்சரில் தான் வந்து ஒரு பார்ட்டிகளோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஐ மீன் அது எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, இது யூனிவர்ஸில் ஒரு பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஒன்று வேவ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கணும். அது என்ன சார் வேவ்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா, இந்த வேவ்ஸும் பார்ட்டிகல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஐ மீன் ஒன் பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு எனர்ஜி மூவ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோமே இந்த வேவ்ஸ் பார்ட்டிகல் பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதே வந்து ஒரு 30 இயர்ஸ் பேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா யாராவது ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் ரைட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஹவ் ஆர் யூ ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஒன்று லெட்டரில் ரைட் பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகபட்சம் போனால் ஒரு டெலிஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு இல்லாதது. அப்போ இந்த லெட்டர் ரைட்டிங், லெட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பேப்பர், அப்படி தானே, ஒரு பேப்பரில் தானே மேட்டர் எழுதுவாங்க. அப்போ பேப்பர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஐ மீன் பேப்பர்ன்றது என்னது, ஒரு மெட்டீரியல். ஐ மீன் அது பேப்பர்ன்றது ஒரு சாலிட்டு, ஒரு மேட்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ பேப்பர் இஸ் ஏ பார்ட்டிகல். ஸோ அப்போ அந்த பார்ட்டிகல் மூலமாக தான் என்ன ஆகுது, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ரைட்டா? ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் மூவ் ஆகுற டைம்ல அந்த பேப்பரும் சேர்ந்து மூவ் ஆகுது. அதுதான் பார்ட்டிகல்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனர்ஜியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஐ மீன் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல்னா இட் ஆல்சோ மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர். இது பார்ட்டிகல் இட் செல்ஃப், அதாவது என்ன பண்ணுவோம், அந்த மீடியமும் சேர்ந்து மூவ் ஆகுன்றாங்க. இதே வந்து நம்ம வேவ்ஸை பற்றி படித்தோம் அப்படின்னா, நம்ம டெலிஃபோனில் அதே மேட்டர் ஹவ் ஆர் யூ ஃபாதர் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுமே, அந்த மேட்டர், ஐ மீன் இந்த இடத்துல மேட்டர் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, அது டெலிஃபோன் தானே. இப்போ டெலிஃபோன் மூவ் ஆகுமான்னு கேட்டால் மூவ் ஆகாது. ஸோ அப்போ இதுதான் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேவ்ஸ்க்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். அப்போ பார்ட்டிகல்னாலும் சரி, வேவ்னாலும் சரி, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, விச் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த இன்ஃபர்மேஷன் அஸ் வெல் அஸ் த எனர்ஜி ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். சரியா? அதனால தான் லைட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லைட் இஸ் எ பார்ட்டிகல், லைட் ட்ராவல்ஸ் அஸ் எ வேவ், லைட் ட்ராவல்ஸ் அஸ் எ பார்ட்டிகல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஈவன் நான் சாஃபீஸ் வச்சு நான் போர்டை ரைட் பண்ணும்போது பார்ட்டிகல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ பார்ட்டிகல் வந்து என்னுடைய ஹேண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஐ மீன் ஒரு ஒர்க் ஆன் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஒர்க் பண்ணாதான் அந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு இடத்துக்கு போகும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிருச்சு, அதே இடத்துல கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் எனர்ஜி இல்லையா. அப்போ எனர்ஜி இருந்தால்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துக்கு மூவ் ஆக முடியும். ஸோ அதனாலதான் லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் லைட் எனர்ஜி. ஏன்னா லைட் என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு பிளேஸ்ல இருந்து நாங்கள் சுவிட்சை போட்ட உடனே நம்ம டியூப் லைட் ஆகட்டும், வீட்டில் உள்ள டியூப் லைட், அது எனி அதர் லைட், நம்ம சுவிட்சை போட்டால் அடுத்த செகண்ட் அது என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும், தட் இஸ் மூவ்மெண்ட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும் இன் ஆல் டைரக்ஷன்.
எமிட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். அதனால தான் லைட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ என்ன பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து விச் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த வேவ்ஸ் அண்ட் பார்ட்டிகல். பட் நமக்கு சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிகல்ஸை கன்சிடர் பண்ணல, லைட் இஸ் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. சரியா, அச்சுவா ரெண்டுமே போகும். ஸோ நமக்கு இங்கே பேட்டர்னில் இப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு லைட்டு. அப்போ லைட் வந்து இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த வேவ்ஸ். சரியா, ஸோ இதுதான் வந்து டிஃபைன் லைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இவை இருக்குல்ல, ஐ மீன் ஒரு டார்க்கான ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தேட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து வித்தவுட் லைட், வித்தவுட் லைட், லைட்டே இல்லாத ஒரு இடத்துல போய் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது, பாசிபிலிட்டி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட்டை பாஸ் பண்ணுவோம். நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட்டை பாஸ் பண்ணுவோம். ஈவன் ஒரு டார்ச் லைட் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டார்ச் லைட்டை ஆப்ஜெக்ட் மேலே பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்டை நம்மளால் சர்ச் பண்ண முடியும். அதை விட்டுவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம கண்ணுக்கு மேலே பாஸ் பண்ணோம்னா, ஐ மீன் ஐ வாண்ட் டு என்னோட கண்ணுக்கு தானே பார்வை வேணும் அப்படின்னு இருக்கான் கண்ணில் போய் நம்ம பாஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், கூசும், நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ ஒரு இருட்டில் ஒரு பொருளை தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக வித்தவுட், வி கே நாட் இமேஜின் வித்தவுட் லைட். லைட் இல்லாமல் நம்மளால் சர்ச் பண்ண முடியாது, லைட்லாம் இமேஜின் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு லைட்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். சரி, இந்த லைட்டை படிக்கணும் அப்படின்னா என்னென்ன சின்ன பேசிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைட்டை எப்படி என்ன அடையாளத்துவம், ஐ மீன் என்ன ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, லைட்டை வந்து ஃபஸ்ட்டு ரே அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டை வந்து ட்ராவல்ஸ் அஸ் ஏ ரே அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன, இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து லைட்டை இந்த மாதிரி ஒரு ஆரோமார் போட்டு இப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா இதுக்கு தான் ரே ஆஃப் லைட். அப்போ ரே ஆஃப் லைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லலாம், லைட்டு எந்த பாத்துல போயிட்டு இருக்கு, the path of the light is called ray of light. சொல்லலாமா? அப்ப லைட்டை நம்ம பிசிக்கலா ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆரோ மார்க் பேர் என்ன, ray of light. ray of light என்னது, the path of the light, light எந்த பாத்துல போயிட்டு இருக்கு. ஐ மீன் இந்த பாயிண்ட் சப்போஸ் இது ஏன்னு வச்சுக்கோமே, அப்ப இது பி வச்சுக்குவோம், ஏல இருந்து பியை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அதான் அந்த ரே ஆஃப் லைட். சப்போஸ் அதே ஆர்வமாக இருக்கு இப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ பியில இருந்து ஏ நோக்கி லைட் ட்ராவல் பண்ணுது. ஸோ அப்போ ரே அப்படின்றது ஜஸ்ட் லைட்டுடைய அந்த எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுதோ அந்த பாத்தை மீன் பண்ணுது. இதே சிம்பிளாக அப்படி சொல்லிட்டோம். ஸோ இதே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரே ஆஃப் லைட் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எப்படி ரைட் பண்ணுறது. இப்போ வந்து இது சிங்கிளாக ஒரே ஒரு ரே, ஆனால் லைட்டை நம்ம பாஸ் பண்ண உடனே ஒரே ஒரு லைனில் தான் ட்ராவல் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ நீங்கள் லைட்டை பற்றி உனக்கு என்னென்ன சோர்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவேன், உடனே சார் சன்லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து சன்னு. இதை தவிர ஆர்டிஃபிஷியலாக சன்னுக்கு ஈக்குவலண்டாக கொஞ்சம் இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டோம்னா, பவர்ஃபுல்லானது அப்படின்னு கேட்டோம்னா உடனே லேசர் லைட்டை பற்றி நம்ம சொல்லலாம். ஏன்னா லேசர் லைட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் டுடே லைஃப். ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷனில் நம்ம லேசர் லைட்டுடைய இது இல்லாமல் வாழவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு தாய் கருவுற்றிருக்கும் போது அந்த அவங்க கருவுற்றில் இருக்கும்போது அவங்க ஃபீட்டர்ஸ் இருக்க முடியாது, அந்த கரு அந்த கருவை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு 30 இயர்ஸ் பேக்கில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு எக்ஸ்ரேவை யூஸ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்ரே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸ்ரே நமக்கு தெரியும், எந்த பொருளை வேணாலும் ஊடுருவக்கூடியது, அந்தளவுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்ரேக்கு இருக்குது. ஸோ எக்ஸ்ரே இஸ் த ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதுக்கு வந்து அது ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான மீடியம் தேவையில்லை, அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீவ்ஸ். அப்போ இந்த எக்ஸ்ரேவை நம்ம உடம்புக்குள்ளே ஈவன் நம்மளுடைய எலும்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கூட போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு வரும், இல்லை பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும். ஸோ அந்தளவுக்கு இமேஜை கேப்சர் பண்ணக்கூடிய இது இருக்குது, அதனால தான் அதை யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்ரே வந்து அந்த கருவை வந்து பாவிக்கிறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபீட்டஸுடைய ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கிறதால தான் அந்த எக்ஸ்ரேயை பாஸ் பண்ணாங்க. பட் காலப்போக்கில் வந்து அந்த கருவுடைய வளர்ச்சியை
அது இது ரொம்ப ஃபால்ட் சிதைக்கிறதா அது ரொம்ப டேமேஜ் பண்ணுறதா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்ரேவுக்கு மாற்றாக அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து லேசர் வெக்டர் பாஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கெலாம் நம்ம போனோம் 4D 5D ஸ்க்ரீன் ஸ்கேன் பண்ணுறதுக்குலாம் 5D வரைக்கும் போயிடுச்சு, 5D 60 70 வரைக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபீட்டஸுடைய எல்லா அசைவுகளையும் இந்த லேசர் லைட்டை பாஸ் பண்ணி வித்தவுட் எனி டேமேஜ் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட் எந்த விதமான எஃபெக்ட்டுமே இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபீட்டஸுடைய டே பை டே ஸ்டேஜை அழகாக வந்து நம்ம எக்ஸ்ரே லைட்டை பாஸ் பண்ணி லேசர் லைட்டை பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில். ஸோ நம்ம எந்த லைட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேசர் லைட். ஸோ இந்த லேசர் லைட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் லேசர் லைட்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேசர் லைட்டுடைய அந்த ஓப்பனிங் வித் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் வித் அந்த லைட் வரக்கூடிய பாத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் அபெர்ச்சர் அப்படின்வாங்க. அந்த வித்து தான் நியூமரிக்கல் அபெர்ச்சர். அது ரொம்ப நம்ம படத்தை பெருசாக போட்டோம். அப்போ இந்த லைட்டு வரக்கூடியது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால லைட் எப்படி அந்த ட்ராவல் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பாத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். எந்த விதமான டீவியேஷன் ஆகாமல் ட்ராவல் பண்ணும். ஆனால் நல்லா யோசிச்சுப்போ, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோமே, திஸ் இஸ் அ டார்ச் லைட்டு. இந்த டார்ச் லைட்லேருந்து லைட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் வராது, ஒரே டைரக்ஷனில் வராது. ஸோ இந்த மாதிரி மல்டி டைரக்ஷனில் வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லைட்டு வந்து இங்கே ஒரே ஒரு டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு நான் இந்த மல்டி டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுறதுனால தான் எனக்கு லைட்டுடைய ஸ்ப்ரெட் ஆகிறது தெரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா லைட்டு எனக்கு நிறைய இடத்துல மூவ் ஆகணும், இந்த ரூம் ஃபுல்லாக இதாகணும்னா நான் லேசர் லைட்டை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லேசர் லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், டைரக்ஷன் நம்ம எங்கே பாஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகிடும். அது இல்லாமல் அது எங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இன்னொன்று லாஸ்ட் வரைக்குமே அதோடைய திக்னஸ் அதோடைய அந்த இன்டென்சிட்டி பிரைட்னஸ் அப்படியே மாறாமல் இருக்கும். ஆனால் ஆர்டினரி லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அதால் மூவ் பண்ண முடியும். காரணம் என்னென்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த லைட்டு வெளிவரக்கூடிய பாத்து எவ்வளோ ஸ்மாலாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஓப்பனிங் வித்து இதோடைய வித்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இது இப்படி வர்றதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆர்டினரி லைட் எமிட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன், பட் லேசர் லைட் எமிட்ஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். லேசர் லைட்டு ஒரே ஒரு டைரக்ஷனில் எமிட் ஆகிறதுனால தான் அதனால் ஃபோக்கஸை நம்ம எதிர்பார்க்குற ஒரு டார்கெட்டை அழகாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தா அப்படின்னா மேக்ஸிமம் ஜம்மு காஷ்மீரில் தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்கும்போது உனக்கே தெரியும் அந்த பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், மிஸ்ட்டு ஃபோக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மிஸ்ட் அதிகமான இடத்துல போய் நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ ஃபாரின் பக்கத்து நாட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க உள்ள ட்ராவல் ஆகிறாங்க இன்ட்ராகிறாங்க இன்ட்ராகும் போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்ட் இருக்கும். ஆனால் ஸோ அந்த மாதிரி மிஸ்ட் அதிகமான உள்ள இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேசர் லைட்டை பாஸ் பண்ணால் போதும். அழகாக பாஸ் பண்ண அடுத்த செகண்டே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை பட்டு ரிட்டர்ன் ஆகும். அது ரிட்டர்ன் ஆகிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக தெரிஞ்சுக்கலாம். சிஆர்ஓக்குலாம் வச்சுருப்பாங்க நிறையா. ஸோ இதுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் வித்தவுட் எனி டீவியேஷன், டீவியேஷனாகவும் போகும். இன்னொன்று பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும், டீவியேட் ஆகும், நிறைய அதாவது ரெஃப்ளெக்ட் ஆகும், ரீஃப்ராக்ட் ஆகும். லைட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அத்தனையுமே இது உபயோக பண்ணும். சரியா? ஸோ இது வந்து லைட்டுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம ரே ஆஃப் லைட்டு பார்த்தோம். ரே ஆஃப் லைட்டுன்றது லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி குரூப் ஆஃப் ரே இப்போ பார்த்தோம்னா இது வந்து ஆர்டினரி லைட் வந்து குரூப்பாக தான் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி குரூப் ஆஃப் ரே ஆஃப் லைட் என்ன சொல்லலாம் அப்படின்னா பீம் ஆஃப் லைட். ஸோ பீம் ஆஃப் லைட் அப்படின்றது என்னன்னா ரே லைட் வந்து குரூப்பாக ட்ராவல் பண்ணிச்சுன்னா, ஐ மீன் இந்த ஃபார்ம் ஆஃப் ரே ரேவா குரூப்பாக ஃபார்ம் ட்ராவல் பண்ணிச்சுன்னா அது பேர் தான் பீம் ஆஃப் லைட். சரி, அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது சோர்ஸ் ஆஃப் லைட். இதெல்லாம் நம்ம அப்படி படிச்சிருக்கோம், ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறோம், வேற ஒன்றும். சோர்ஸ் ஆஃப் லைட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எனி ஆப்ஜெக்ட் விச் கிவ்ஸ் அவுட் லைட் ஆர் டேர்ம்ட் அஸ் சோர்ஸ் ஆஃப் லைட். எந்த ஆப்ஜெக்ட்டு லைட்டை எமிட் பண்ணுது, லைட்டை வந்து எவால்வ் பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்க்கு பேர் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட். இப்போ நேச்சுரலாகவே பார்த்தோம் அப்படின்னா சன்னு வந்து என்ன பண்ணோம், நமக்கு லைட்டை எமிட் பண்ணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் சோர்ஸு டியூப் லைட்டு ஆர் எல்இடி பல்பு ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணும். அப்போ அது லைட்டை எமிட் பண்ணக்கூடிய
லைட்டை நமக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய, லைட் நமக்கு ஹியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுக்கு பேர் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு. ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு பர்டிகுலராக சில சோர்ஸ் ஆஃப் லைட் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டை வந்து ஒன்று வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து கொடுக்கும். அதான் சொல்லுவாங்க, சோர்சஸ் விச் எமிட்ஸ் தேர் ஓன் லைட், சோர்சஸ் விச் எமிட்ஸ் தேர் ஓன் லைட் ஆர் ஹால்ட் அஸ் த என்ன சொல்கிறாங்க, லூமினஸ் லைட். அப்போ லூமினஸ் லைட் எந்த லைட்டுடைய எந்த சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து தன்னுடைய லைட்டை ஓனாக சொந்தம் அதோடைய ஓன் லைட்டை நம்ம கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரலாகவே வந்து சன் அண்ட் ஸ்டார்ஸ், இவங்களை ரெண்டு பேர் தான் நம்ம சொல்ல முடியும். சன் அண்ட் ஸ்டார்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நேச்சர் அவங்களுடைய ஓனாக ஓன் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி என்ன, லைட்டை எமிட் பண்ணுறதுதான். ஸோ அதை அவங்க கொடுக்குறதுனால அவங்களுக்கு பேர் லூமினஸ். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியலாக வர்ற எல்லாமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட் இது எல்லாம், அதே மாதிரி மூணு வந்து நம்ம என்ன சொல்ல லூமினஸ் சொல்ல முடியாது, சன்லேருந்து லைட்டை கேப்சர் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ இது லூமினஸ் பாடி அப்படின்னா இதை தான் நீங்கள் சொல்லணும் ரைட்டா. ஸோ சோர்ஸ் விச் எமிட்ஸ் தேர் ஓன் லைட் ஆர் கால்ட் அஸ் த லூமினஸ் லைட்டு, சரியா. இப்போ ஒன்றுனா சன்லேருந்து உங்களுக்கு லைட்டு கிடைக்குது, அதை நான் ஒரு மிரரில் பாஸ் பண்ணி நான் உனக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மிரர்லேருந்து வரக்கூடிய அதை வந்து நம்ம லூமினஸ் சொல்ல முடியாது ரைட்டா. ஏன்னா சன்லேருந்து டைரெக்டாக கிடச்சுன்னா அது லூமினஸ்ஸு, பட்டு அதுக்கு இடையில போய் நம்ம வேறு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் நாட் லூமினஸ் லைட். ஸோ அப்போ லூமினஸ் ஆப்ஜெக்ட்டு, சோர்ஸ் ஆஃப் லைட்டு, இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு என்ன நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம லைட்டுடைய டெஃபினிஷன் படித்தோம், லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு படித்தோம். Why light is a form of energy which travels in the form of the waves and particles? ஏன்னா என்ன பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டே ரெண்டு பேட்டர்னில் மூவ் ஆக முடியும், ஒன்று பார்ட்டிகளாக இருக்கணும் இல்லைன்னா வேவாக இருக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, லைட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறா தான், ஒர்க் பண்ணால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். நான் சாப்பீஸ் இருக்குது, இந்த சாப்பீஸ்க்கு எனர்ஜி கொடுக்குறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்பிளேஸ் ஆகும், இந்த இடத்துட்டு வேறு இடத்துக்கு ஜம்ப் பண்ணும், அந்த ஜம்ப் பண்ணிவிட்டு அதே இடத்துக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ நான் கொடுத்த அந்த ஒர்க்கு தான் எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது, தட் இஸ் கால் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நான் எனர்ஜி கொடுத்தோன்னே அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்லேயே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ நம்ம எழுதும்போது இந்த சாப்பீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது கூட சம் டைப் ஆஃப் த எனர்ஜி தான். ஸோ அதான் சொல்கிறேன், லைட்டு மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக எனர்ஜியாக தான் இருக்கணும். தட் இஸ் அந்த எனர்ஜியை கொடுக்குறவங்க யாரு, பார்ட்டிகல்ஸ் அஸ் வெல் அஸ் த வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம டார்க்கான ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்டை சர்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு லைட்டு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொன்று, லைட்டு வந்து அதில் என்ன பாத்திரம் ட்ராவல் பண்ணுது, அந்த பாத்திரம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, பீம் ஆஃப் லைட்டு, லைட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பாத், அதுதான் சாரி இது இது வந்து குரூப் ஆஃப் ரே. லைட் ட்ராவல்ஸ் அது வந்து நம்ம ரேன்னு சொன்னோம், ஒரு சின்ன பாத்திரம் ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரே, அது மீன் சிங்கிள் பாத்திரம் ட்ராவல் ஆச்சுன்னா அதே மல்டிபிளாக குரூப் ஆஃப் ரேவாக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீம் ஆஃப் லைட் அப்படின்றோம். அடுத்து சோர்ஸ், ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து லைட்டை எமிட் பண்ணுது, விச் அண்ட் எனி ஆப்ஜெக்ட் விச் ஹிவ்ஸ் லைட் ஹிவ்ஸ் அவுட் லைட் ஆர் டர்ன் த சோர்ஸ் ஆஃப் லைட்டு. இப்போ சன்னு பார்க்கலாம், கேண்டிலு இதெல்லாம் அமைஞ்சு அத்தனை லைட்டை வந்து எமிட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே சோர்ஸ் ஆஃப் லைட், லைட்டை கொடுக்கக்கூடிய எல்லா பேருமே சோர்ஸ் தான். ஸோ அதுலேயுமே பர்டிகுலராக லூமினஸ் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சோர்ஸ் விச் எமிட்ஸ் தேர் ஓன் லைட், அந்த சோர்ஸ் வந்து தன்னுடைய ஓன் லைட்டை தான் அவங்க எமிட் பண்ணுமே தவிர அடுத்தவங்கிட்ட வாங்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடாது. இப்போ சன் இஸ் ஏ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட், ஓகே, அட் த சேம் டைம் மூன் இஸ் ஏ நான் லூமினஸ் பாடின்னு சொல்லலாம். சரி, அப்போ லூமினஸ் ஆப்ஜெக்ட்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ டெஃபினேஷன் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஓகே.